சாமனையன் முகம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஜோகிராஜன் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தசாவதாரத்தில் நான்காவது அவதாரமான நரசிம்ம அவதாரத்தை பற்றியும் அதோட கோயில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தாலும் இந்த கதையில் உங்களுக்கு தெரியாத சில விஷயங்களும் வரப்போகுது. சாமனையன் முகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற பதிவுகள் உங்களோட கூட வந்து சேரும். நரசிம்ம அவதாரம் மனித மிருக உருவம் கொண்டது. இந்த அவதாரம் என்ன கருத்து சொல்ல வருதுன்னா, உடல் ரீதியாக மிருக உருவத்திலிருந்து மனித உருவுக்கு மாறியதை குறிக்குது. இந்த நரசிம்ம அவதாரத்தோட கோயில் எங்கே அமைக்கப்பட்டிருக்குன்னா, ஆந்திரா மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அகோபிலம்ங்கிற ஊரில் தான் அமைக்கப்பட்டிருக்கு. அகோபிலம்னா சிங்க குகைன்னு அர்த்தம். அதாவது அகோனா சிங்கம், பிலம்னா குகை, அகோபலம்னா ஆச்சரியம் மிக்க பலம் கொண்டவர்னு அர்த்தம். இந்த கோயிலில் நரசிம்ம அவதாரம் எடுத்த விஷ்ணு பகவான் யாரை அருள் புரியிறாங்கன்னா, பிரகலாத வத வரதர் அப்படின்னு அருள் புரியிறாங்க. இந்த கோயிலில் நரசிம்ம அவதாரம் எடுத்த விஷ்ணு பகவான் அந்த தூணை பிளந்துக்கிட்டு வந்த அந்த தூணை இந்த கோயிலில் வச்சு பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அந்த கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த தூணையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த நரசிம்ம அவதாரத்தோட கதையை பார்க்கலாம் வாங்க. தன்னோட தம்பி இரண்யாட்சன் வராகமூர்த்தியால் கொல்லப்பட்டதை தெரிஞ்சுக்கொண்ட இரண்யகசிபு எப்படியாவது நம்ம தேவர்களை அழித்து நம்ம கைப்பற்ற மூன்று உலகையும் கைப்பற்றிக்கணும் அப்படின்னு அவங்கள தேவர்களை பழி வாங்கிறதுக்காக திட்டம் தீட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒன்று தோன்றுச்சு. அது என்னென்னா, விஷ்ணு பகவான் தான் தேவர்களுக்கு உதவியாக இருக்கிறாங்க, அதனால் அவங்கள அழிச்சிட்டா எளிதில் தேவர்களை வென்றுடலாம் அப்படின்னு திட்டம் தீட்டினாங்க. இதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, அவங்க பிரம்மா கிட்ட வரம் கேட்டு அவங்கள தயார்படுத்தி கொண்டாங்க. அந்த வரத்தை கொண்டு எல்லா நிறைய அட்டூழியங்கள்லாம் பண்ணி தேவர்களை கைப்பற்றி கொண்டு மூ உலகையும் ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. பெரிய பெரிய தேவர்கள் கூட இரண்யகசிபுக்கு அடி பணிஞ்சிட்டு வந்தாங்க. இந்த நேரத்தில் இப்போ ஒரு ஊரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். அது என்ன ஊர்னா, திருக்கோஷ்டியூர். இந்த திருக்கோஷ்டியூரில் என்ன நடந்ததுன்னா, அது ஒரு சிறப்பு சம்பவம் நடந்தது. அது என்னன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இரண்யகசிபு தேவர்கள் எல்லாரையும் கைப்பற்றி இருக்கிறப்ப மிச்சம் இருக்கிற சில தேவர்கள் மட்டும் இரண்யகசிபுவை எப்படி அழிக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆலோசனைக்காக ஒரு இடம் தேடிக்கிட்டு இருந்தாங்க. அது என்ன மாதிரியான இடம்னா, இரண்யகசிபுவோட தொல்லை அங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிற இடம் தேடி பூலோகத்தில் திருக்கோஷ்டியூருக்கு போனாங்க. இந்த இடம் ஏன் திருக்கோஷ்டியூர் அப்படின்னு பெயர் பட்டதுன்னா, தேவர்களோட திருக்கையும் திருக்கை ஒட்டி இருக்கிறதுனாலையும், அதாவது துன்பத்தை ஒட்டி இருக்கிறதுனாலையும், தேவர்கள் கோஷ்டிகளாக இந்த ஊருக்கு வந்ததுனாலையும் இது திருக்கோஷ்டியூர் அப்படின்னு பெயர் பட்டது. இந்த கோயிலில் இருக்கிற மூலவரோட சன்னதிக்கு மேலே ஒரு அஷ்டாங்க விமானம் அமைக்கப்பட்டிருக்கு. இது விஷ்ணு பகவானோட 108 திவ்ய சேஷங்களில் ஓரிரு கோயில்களுக்கு மட்டும்தான் அமைக்கப்பட்டிருக்கும். இந்த அடுத்து பிரகலாதனை பற்றி பார்ப்போம். இந்த தேவேந்திரன் இரண்யகசிபுவை பழிவாங்கணும்னு யோசித்து அவங்களோட மனைவி கரு விட்டுருந்தாங்க. அப்போ அவங்கள நாரதரோட ஆசிரமத்திற்கு அனுப்புகிற மாதிரி திட்டம் தீட்டினாங்க. அதே மாதிரியே அவங்கள அனுப்பிட்டாங்க நாரதரோட ஆசிரமத்துக்கு. இரண்யகசிபோட மனைவியோட வயிற்றில் இருந்த அந்த குழந்தை நாரதர் தினைக்கும் திருமாலை பற்றி பாடுற பாடல்களையும் அவங்கள பேசுகிற புகழ்களையும் கேட்டு ஒரு திருமால் பக்தனாக வளர்ந்தது. அதே மாதிரியே அந்த குழந்தை பிறந்த உடனே எல்லாருமே வந்து இரண்யகசிபுவை தான் கடலுலாம் வணங்கினாங்க. ஆனால் அந்த குழந்தை பிரகலாதன் மட்டும் ஹரி பகவானா, அதாவது விஷ்ணு பகவானா கடவுளாக வணங்கினாங்க. இதை கண்டு இரண்யகசிபுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. இவன் எப்போ பார்த்தாலும் ஹரி ஹரின்னு ஹரி புராணம் பாடிக்கிட்டு இருக்கிறான், அதனால் நான் தான் இங்கே ராஜா, என்னை இவன் கும்பிட மாட்டான் அப்படின்னு சொல்லி மகன் கூற பார்க்காம அவனை கொல்றதுக்கு பல முயற்சிகள் எடுத்தாங்க. ஆனால் ஒவ்வொன்றும் தோல்வியில் முடிஞ்சுது. அது என்னென்ன முயற்சிகள்லாம் எடுத்தாங்கன்னா, யானையை வச்சு அந்த பிரகலாதனை மிதிக்கிறது, விஷப்பாம்புங்களோட ஒரு சிறையில் அடைச்சி வைக்கிறது, அவனுக்கே தெரியாமல் விஷம் கொடுக்கறது போன்ற
தீய செயல்களெல்லாம் அவனை கொல்றதுக்கு செஞ்சாங்க. ஆனால் பிரகலாதனோட அதீத திரும ஹரிபக்தியால் விஷ்ணு பகவான் பிரகலாதனுக்கு உதவி செஞ்சு அவனை ஒரு ஒரு ஆபத்துகள்லையும் காப்பாற்றிட்டு வந்தாங்க. பிரகலாதன் ஒரு தடவை கிரண்யகசிப்புக்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, என்னை எல்லா துன்பத்திலிருந்தும் காப்பாற்றிட்டு வரவங்க ஹரி பகவான் தான், ஹரி பகவான்னு கூப்பிடக்கூடிய விஷ்ணு பகவான் தான் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டு இரண்யகசிப்பு சொன்னாங்க, எங்கே இருக்கிறான் அந்த ஹரி அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு ஆணவமா. அதுக்கு பிரகலாதன் சொன்னாங்க, இறைவன் எங்கும் நிறைந்திருப்பாங்க, இந்த தூணிலையும் இருப்பாங்க துருமலையும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தூணை காட்டினாங்க. அடுத்த நொடியே இரண்யகசிப்பு கோபமடைஞ்சு அந்த தூணை தன்னோட கதாயுதத்தால் அடித்தாங்க. அந்த தூணை பொழந்துக்கிட்டு நரசிம்மர் அவதாரம் எடுத்து விஷ்ணு பகவான் வந்தாங்க. உடனே விஷ்ணு பகவானை அழிக்கிறதுக்கு இரண்யகசிப்பு தன்னோட கதாயுதத்தால் தாக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் விஷ்ணு பகவானை நரசிம்மாவதாரம் அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு போய் அவங்களோட வரத்துக்கு எதிர்மாறாக பண்ணாங்க. அது என்னென்னா, இரண்யகசிப்பு பிரம்மா கிட்ட என்ன வரம் கேட்டாங்கன்னா, ஒரு ஆணோ பெண்ணோ இல்லாட்டி ஒரு விலங்கோ என்னை கொல்லக்கூடாது அப்படின்னு கேட்டாங்க. அதனால் இது மூணுமே இல்லாமல் சிங்கம் மிருகம் மற்றும் ஒரு மனிதன் ஒரு உருவில் வந்தாங்க. அதுக்கப்புறம் மாலையிலையும் உச்சி காலையிலையும் இரவுலையும் இல்லாமல் அந்தி சந்தியா நேரம், அதாவது மாலை நேரத்தில் சூரியன் அஸ்தமனம் செய்யக்கூடிய நேரத்தில் அவங்கள அழிக்க போனாங்க. ஆகாயத்துலேயோ தரையிலையோ இல்லாமல் தன்னோட மடியில் கிடத்துனாங்க, மடியில் வச்சாங்க. வீட்டுக்கு வெள்ளையோ உள்ளேயோ இல்லாமல் வாசப்படியில் வச்சாங்க, அவங்க உக்காந்தாங்க. அவன் எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்தாமல் தன்னோட நகங்களால் இரண்யகசிப்போட வயிற்றை கிழிச்சி அந்த குடலை உருவி மாலையாக போட்டுக்கிட்டாங்க. இரண்யகசிப்பு மடிந்தாங்க. இருந்தாலும் இரண்யகசிப்புவை அவங்க சம்காரம் செஞ்சாலும் அவங்களோட கோபம் இன்னும் சீற்றத்திலே இருந்தது. இதை கண்டு எல்லா தேவர்களும் அவங்களோட பயங்கரமான உருவத்தை கண்டு அஞ்சு நடுங்கினாங்க. இந்த கோபம் எந்த அளவுக்குன்னா, பரசுராமரோட கோபமும் பலராமரோட கோபத்தையும் சேர்த்து எடுத்துக்காட்டுறதா இந்த நரசிம்மாவதாரம். இந்த பிரம்மாவும் சிவன் பெருமானும் இவங்க நரசிம்மாவதாரத்தை சாந்தப்படுத்த முயற்சி செய்கிறாங்க. ஆனால் யாராலையுமே முடியல. அதனால் தேவர்கள் எல்லாரும் திருமாலோட துணைவியாரான லட்சுமி தேவியை அணுகினாங்க. ஆனால் பிரம்மாவோட ஆலோசனையின்படி அவங்க பிரகலாதனை நரசிம்மாவதாரம் எடுத்த விஷ்ணு பகவானை சமாதானம் படுத்த அனுப்புனாங்க. பிரகலாதன் என்ன பண்ணாங்கன்னா, இனிமையான பக்தி பாடல்களை பாடி அவங்கள சமாதானம் படுத்தாங்க. நரசிம்மாவதாரத்தை அவங்க சமாதானமாகி பிரகலாதனுக்கு அரசன்னு முடிசூட்டி அவங்கள வாழ்த்தினாங்க. இப்போ நம்ம இன்னொரு கதையை பார்க்க போகிறோம். அது என்னன்னா, லக்ஷ்மி தேவியை சில தேவர்கள்லாம் நாடினாங்கல்ல, லக்ஷ்மி தேவி என்ன பண்ணாங்கன்னு நம்ம இந்த கதையில் பார்க்க போகிறோம். லக்ஷ்மி தேவி என்ன பண்ணாங்கன்னா, அந்த சபைக்குள்ளே போய் பார்த்தாங்க. அங்கே நரசிம்ம தேவர் இருந்தாங்க, ஆனால் அவங்க சாந்தமாக இருந்தாங்க. அவங்களோட அந்த அகோரமான உக்ர உருவத்தை பார்க்க முடியலைங்கிற ஒரு கவலை லக்ஷ்மி தேவிக்கு வந்தது. அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, திருமாலை நோக்கி தாம் இருக்க ஆரம்பித்தாங்க. எங்கே தவம் இருக்க ஆரம்பித்தாங்கன்னா, கமலாலயங்கிற ஒரு தாமரை குளத்தில் தான் தவம் இருந்தாங்க. நேபாளத்தில் கண்டகி நதியில் ஒரு அரிய வகை சாலி கிராமம் கிடைக்கும். அந்த சாலி கிராமம் எப்படி இருக்குன்னா, விஷ்ணு பகவான் வடிவில் இருக்கும். பொதுவாகவே இந்த சாலி கிராமத்தை நிலத்தில் எங்கேயும் வைக்க மாட்டாங்க, நீர்நிலையில தான் வைப்பாங்க. அந்த கண்டகி நதியில் ஆஞ்சநேயருக்கு அந்த அரிய வகை சாலி கிராமம் கிடைக்குது. அந்த சாலி கிராமத்தை என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே கொண்டு போய் கமலாலயம் அந்த குளம் தாமரை குளம் வரைக்கும் வந்துட்டாங்க. அந்த நேரத்தில் சந்தியாவந்தனம் செய்ய ஆஞ்சநேயர் போயிடுவாங்க. அதனால் இந்த சாலை கிராமத்தை என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் லக்ஷ்மி தேவியை அங்கே பார்த்தாங்க. அவங்கக்கிட்ட இந்த சாலை கிராமத்தை கொடுத்து அந்த சாலை கிராமத்தை பார்த்து கொள்ளுமாறு வேண்டி கேட்டுக்கொண்டு அவங்க சந்தியாவந்தனம் செய்ய போயிட்டாங்க.
லக்ஷ்மி தேவி என்ன பண்ணாங்கன்னா, அவங்க தவத்தில் இருந்ததுனால இது சாலை கிராமம்னு தெரியாமல் அதை அதை நிலத்தில் வச்சு அனுமானை அதை அதை எடுத்துக்குமாறு சைகையில் காட்டினாங்க. அந்த சாலை கிராமத்தை தரையில் வச்சதுனால அது பெரிதாகி பெரிதாக ஆரம்பிச்சுது. அந்த நேரத்தில் இதை பார்த்த அனுமான் அவங்களோட வாளால் இதை கட்டி போட்டு இதை வளர விடாமல் பண்ணலான்னு பார்த்தாங்க. ஆனால் இது வளர்ந்து திடீர்னு வெடிச்சிரு, அதுக்குள்ளேருந்து உக்ரமாக நரசிம்மதேவர் வெளியில் வந்தாங்க. இவங்களை பார்த்த உடனே லக்ஷ்மி தேவியோட தவம் பூர்த்தி அடைந்தது. உடனே நரசிம்மதேவர் ஹனுமான்கிட்ட சொல்கிறாங்க, நீ இந்த மாதிரி சாலை கிராமத்தை ஒன்று லக்ஷ்மி தேவியிட்ட கொடுத்து அவங்க தரையில் வச்சதுனால தான் நான் வந்து வெளியில் வந்தேன். அது அதனால் உன் மூலமாக தான் லக்ஷ்மி தேவியோட தவம் பூர்த்தி அடைந்தது அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சாலை கிராமம் பெரிதாகி பெரிதாகி ஒரு மலை அளவில் வளர்ந்ததில்ல, அந்த மலைக்கு என்ன பெயர் சூட்டினாங்கன்னா நாமகிரி நாமங்கள் அப்படின்னு பெயர் சூட்டினாங்க. இன்றைக்கி இந்த நாமகிரி உச்சியில் அந்த அந்த அவதாரம் அந்த சாலை கிராமத்துலேருந்து வெளில வந்த நரசிம்மர் யாராக அருள் புரிகிறாங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மராக அருள் புரிகிறாங்க. இவங்க எப்படி அமர்ந்திருக்காங்கன்னா மேற்கு நோக்கி அமர்ந்திருக்காங்க. அவங்களோட வலது கால் அவங்களோட வலது கால் பூமியில் அழுந்தி இருந்தோம், அவங்களோட இடது கால் அந்த வலது காலோட தொடை மேலே போட்டிருந்தும் அமர்ந்திருந்தாங்க. அவங்களோட நகங்கள் அந்த இரண்யகசிபுவை கொன்ன அந்த கோபத்தில் அப்படியே பயங்கரமாக திகழ்ந்தது. பக்கத்துலேயே சிவபெருமானும் பிரம்மதேவரும் அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு நிற்கிற மாதிரி அவங்க காட்சியை செதுக்கி வச்சுருக்காங்க. ஆக மொத்தம் இந்த கோயிலுக்கு வரவங்க மும்மூர்த்திகளையும் அந்த சந்தோஷமாக இதில் தரிசிக்க இந்த கோயிலில் தரிசிக்க முடியும். இந்த கோயில் மிகவும் சிறப்பு பெற்றது. இந்த நாமகிரியில் இருக்கிற கோயிலையும் கர்னூல் மாவட்டத்தில் இருக்கிற அந்த அகோபிலம் கோயிலையும் தரிசித்து பயன்பெறுமாறு சாமனியன் முகம் யூடியூப் சேனல் சார்பாக விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.